நாடு முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் தற்போது இரண்டரை லட்சத்துக்கும் குறைவானவர்களே இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார் இதனால் மருத்துவ பணியாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மிகப்பெரிய சுமை குறைந்துள்ளதாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளில் நாற்பத்து நான்கு சதவீதத்தினர் மட்டுமே மிதமான மற்றும் தீவிர அறிகுறி உள்ளவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் ஐம்பத்து ஆறு சதவீதத்தினர் மிதமான அறிகுறிகளுடன் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்றும் அவர் கூறினார் கடந்த பதினோரு நாட்களாக இந்நோய் தொற்றால் உயிரிழப்போர் எண்ணிக்கை முன்னூறுக்கும் குறைவாகவே உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா தடுப்பூசி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடையேதும் விதிக்கவில்லை என்றும் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சீரம் மருந்து உற்பத்தி கழகம் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனத்துடன் இணைந்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கொரோனா தடுப்பூசி உலக மக்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அதனை ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அரசு எவ்வித தடையும் விதிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் முன்னதாக கொரோனா தடுப்பூசிகளை இந்திய மக்களுக்கும் உலக மக்களுக்கும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் கொண்டு சேர்ப்பதற்கான உறுதிமொழியை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் பொதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற தெரிவிக்கலாம்